வெற்றிக்குப் பின்னால் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்குப் பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்ற பழமொழியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆம், இது உண்மையே. பெண் என்பது தாயாகவோ மனைவியாகவோ சகோதரியாகவோ கூட இருக்கலாம். ஆப்பிரிக்காவுக்குச் சென்ற மிஷனரிகளில் முக்கியத்துவம் வாய்ந்தவர் ராபர்ட் மொப்பட். இவருக்கு ஆண்டவர் தந்த தரிசனம் மிகுந்த மனைவியே மேரி மொப்பட். வேதத்தில் கூறப்பட்டுள்ளது போல் குலசாலியான பெண் இவள். தன் வீட்டுக் காரியங்கள் மட்டுமல்ல, தன்னைச் சுற்றி வாழ்ந்த மக்களின் தேவைகளையும் சந்தித்தவர். 1819 வருடம் ராபர்ட் மொப்பட்டுடன் தென் ஆப்பிரிக்காவுக்கு ஊழிய பயணம் மேற்கொண்டார். மிகவும் துடிப்பும் வேகமும் வாஞ்சையும் கொண்ட இவர் தன் கணவனுக்கு எல்லா விதங்களிலும் ஆண்டவரின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையானார். இவர்கள் தென் ஆப்பிரிக்கா சென்றவுடன் ஒரு எருமை வண்டியில் சுமார் 800 மைல்கள் பிரயாணம் செய்து கேட்டவன் என்ற இடத்தை அடைந்தார்கள். மேரி அம்மக்களின் மொழியையும் கலாச்சாரத்தையும் நன்கு கற்றறிந்தார். 1820 ஏற்பட்ட போயர் போரினால் இவர்கள் ஊழியத்தில் சற்று பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் எல்லா தடைகளையும் தாண்டி முன்னேறத் தொடங்கினர். செக்குனா மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் பணியில் இவர் ஈடுபட்டார். தான் சந்தித்த மக்கள் அனைவருக்கும் அன்புடனும் பரிவுடனும் சுவிசேஷத்தை அவர்கள் மொழியில் புரிந்து கொள்ளும் வண்ணம் போதித்தார். இரட்சிப்பின் பாதையில் நடத்தப்பட்ட மக்கள் கிறிஸ்துவின் மந்தையில் இணைந்தனர். தென் ஆப்பிரிக்காவில் 50 வருடங்களுக்கு மேலாக இவர்கள் செய்த பணியால் அந்நாடு மிகுந்த முன்னேற்றமடைந்தது. டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற மிஷனரியையும் அந்நாட்டிற்கு தந்தது. இராபர்ட் மேரி முப்பட் என்பவர்களின் மருமகனே டேவிட் லிவிங்ஸ்டன் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்பரே, மிஷனரி பணிகளை உற்சாகப்படுத்த உங்களை அர்ப்பணிப்பீர்களா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு தேவ ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டுமானால் எல்லா காரியங்களையும் தேவசித்தப்படியே செய்து கொண்டிருக்க வேண்டும். டோட் குயவனின் கரங்களில் ஆண்டவரே, ஊழியப் பணிகளில் துணை நிற்கவும் ஊழியர்களைத் தாங்கவும் என்னை வழிநடத்தும்.